தமிழ் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டவை பற்றிய வினா விடை பகுதி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வினா எண் 1, ஆப்கானிஸ்தான் நாட்டின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, இஸ்லாமிய அமீரக ஆப்கானிஸ்தான். துருக்கி நாட்டின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, துருக்கியே. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலகாபாத் நகரத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, பிரயாக்ராஜ். ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் உள்ள ராஜமுந்திரி நகரத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, ராஜமகேந்திர வரம். வினா எண் 5, இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் அறிவிக்கப்பட்ட டிராகன் பழத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, கமலம் பழம். ஃபேஸ்புக் நிறுவனத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, மெட்டா. குஜராத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமான மொட்டேரா கிரிக்கெட் மைதானத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, நரேந்திர மோடி மைதானம். டெல்லியில் உள்ள ஃபெரோஸ் ஷா கோட்லா கிரிக்கெட் மைதானத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, அருண் ஜெட்லி மைதானம். விளையாட்டுத்துறையின் மிக உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது. வினா எண் 10, ஆர்பிஎஃப் எனப்படும் ரயில்வே பாதுகாப்பு படையின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, இந்திய ரயில்வே பாதுகாப்பு படை சேவை. இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, கல்வித்துறை அமைச்சகம். இந்தியாவின் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, துறைமுகம் கப்பல் மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம். ஒடிசா மாநிலத்தில் உள்ள வீலர் தீவின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, அப்துல் கலாம் தீவு. அந்தமான் நிக்கோபாரில் உள்ள ராஸ் தீவின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீவு. வினா எண் 15, இந்தியன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, ஏர் இந்தியா. கோ ஏர் விமான சேவை நிறுவனத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, கோ ஃபஸ்ட். இமாச்சல பிரதேசம் மாநிலத்தில் உள்ள ரோத்தங் சுரங்கச்சாலையின் புதிய பெயர் என்ன? சரியான விடை, அடல் சுரங்கச்சாலை. ஜம்மு காஷ்மீரில் உள்ள செனானி நஸ்ரி சுரங்கச்சாலையின் புதிய பெயர் என்ன?
சரியான விடை சியாம பிரசாத் முகர்ஜி சுரங்கச்சாலை. உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் உள்ள அயோத்தியா விமான நிலையத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை மரியாத புருஷோத்தம் ஸ்ரீராம் விமான நிலையம். வினாயன் 20 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அவுரங்காபாத் விமான நிலையத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் விமான நிலையம். புனேயில் உள்ள இராணுவ விளையாட்டு நிறுவனத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை நீரஜ் சோப்ரா விளையாட்டு அரங்கம். டெல்லியில் உள்ள வெளிநாட்டு சேவை நிறுவனத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை சுஷ்மா ஸ்வராஜ் வெளிநாட்டு சேவை நிறுவனம். சென்னை கிண்டியில் உள்ள சிப்பட் எனப்படும் மத்திய பிளாஸ்டிக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை மத்திய பெட்ரோ ரசாயன நிறுவனம். ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டின் புதிய பெயர் என்ன? சரியான விடை நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட். வினாயன் 25 கொல்கத்தா துறைமுகத்தின் புதிய பெயர் என்ன? சரியான விடை சியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகம். இது போனடிவில் கேட்கப்பட்ட சிறப்பு கேள்வி. கப்பலோட்டிய தமிழன் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த கேள்வி தொடர்பான பொது அறிவு வினாவிடை வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இதுவரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. சரியான விடை மாப்போ சிவஞானம் அவர்கள். இந்த கேள்விக்கான சரியான விடையை கமெண்ட் பண்ணவங்க யார் யாருன்னு பார்க்கலாம். கபிலன், மிருதுளா ராஜன், தீப சுவாஸ்திகா, ராணி, குகன், காவ்யா, கீர்த்திவாசன், சீலா பாலன், விஜயகுமார், பால்ராஜ், அகிலேஷ், ஹரிணி, பத்ரிநாத், சக்திவேல். சரியான பதில் கமெண்ட் பண்ண அனைவருக்குமே நம்ம தமிழ் சிக்க சேனலின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இது இந்த வீடியோவிற்கான சிறப்பு கேள்வி. சென்னையில் உள்ள 800 துறைமுகத்தின் புதிய பெயர் என்ன? இதற்கான விடையை உங்கள் பெயரோடு சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேள்விக்கான சரியான விடையை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.